சென்னை போயஸ் கார்டனில் உள்ள நடிகர் ரஜினிகாந்தின் இல்லத்திற்கு வந்த ஆஸ்திரேலியா துணை தூதர் சூப்பர் ஸ்டாரை சந்தித்து பேசியுள்ளார். தமிழ் திரையுலகில் முன்னணி நடிகராக வலம் வந்து கொண்டிருக்கும் நடிகர் ரஜினிகாந்திற்கு நாடு முழுவதும் மிகப்பெரிய ரசிகர் பட்டாளமே இருக்கிறது. உலகம் முழுவதும் உள்ள தன்னுடைய ரசிகர்களை மகிழ்விப்பதற்காக 70 வயதை கடந்த போதிலும் சினிமாவில் பிஸியாக நடித்து வருகிறார். அவர் நடிப்பில் தற்போது ஜெயிலர் திரைப்படம் உருவாகி வருகிறது. இப்படம் வருகிற ஆகஸ்ட் மாதம் 10 தேதி திரைக்கு வர உள்ளது. இந்நிலையில் ரஜினியை இந்தியாவிற்கான ஆஸ்திரேலிய துணை தூதர் ஃபேரி ஓபேரல் சந்தித்து பேசியுள்ளார். அந்த சந்திப்பில் ரஜினிகாந்தின் அடுத்த படங்கள் உட்பட பல்வேறு விஷயங்களை பற்றி பேசியதாக தனது ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். 4,448 நோய்களுக்கும் அதன் அறிகுறிகளையும் அதனை தீர்க்கும் மருத்துவத்தையும் அருளி சென்றுள்ளனர். அறுவை சிகிச்சையற்ற பக்க விளைவு இல்லா நிரந்தர தீர்வு. மேலும் ரஜினியுடன் எடுத்த புகைப்படத்தை பகிர்ந்து வந்துட்டேன்னு சொல்லு, தலைவரை பார்க்க வந்துட்டேன்னு சொல்லு என்று ரஜினியின் வசனத்தை குறிப்பிட்டுள்ளார். கலாச்சாரத்தையும் இரு நாட்டு மக்களுக்கும் இடையேயான நட்பை து சினிமா என்றும், புகழ்பெற்ற நடிகர் ரஜினிகாந்தை சந்தித்ததில் மகிழ்ச்சி என்றும் ஆஸ்திரேலிய துணை தூதர் தெரிவித்துள்ளார். ரஜினி நடிப்பில் வெளிவர உள்ள ஜெயிலர் திரைப்படத்திற்காக வாழ்த்துக்கள் என்றும் ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். இதன் மூலம் அவரும் ரஜினியின் தீவிர ரசிகர் என தெரிகிறது. மரியாதை நிமித்தமாகவே இந்த சந்திப்பு நடைபெற்றதாக கூறப்படுகிறது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.